வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஜாதிக்காக கொலை செய்வதை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை அப்படின்னு கபாலி பட இயக்குனர் ரஞ்சித் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக கபாலி பட தொடர்பாக விமர்சனங்கள் வந்தாலும் அது ஜாதி நோக்கி திரும்பி இருக்கிறத கடந்த சில நாட்களாக பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்குறீங்க? நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கவில்லை. ஆனால் ரஞ்சித்தினுடைய பேட்டி, அது தொடர்பாக வந்து கொண்டிருக்கிற விவாதங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கபாலி படம் ஜாதியை பற்றி பேசுகிறது, அல்லது அதனுடைய இயக்குனர் ரஞ்சித் ஜாதி பற்றிய செய்திகளை சேர்த்திருக்கிறார் என்று சொல்லுவதை விட, இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகமாக இருக்கிறது. சாதிகள் இறுகி போயிருக்கின்றன. எது ஒரு சமூகத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ அதை பற்றி தான் பேச முடியும். எனவே ரஞ்சித்தினுடைய பேட்டி மிக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். நீங்கள் நம்முடைய வாழ்வில் பார்த்தால் எதில் சாதி இல்லை? நம்முடைய பெயரில் ஜாதி இருக்கிறது, அதாவது பொதுவாக பிறப்பில் அது தீர்மானிக்கப்படுகிறது. ஜா என்பதே பிறப்பு என்பதைத்தான் குறிக்கும். அதனாலே தான் பத்மஜா வனஜா என்றெல்லாம் பெயர் வைக்கிறோம். அதாவது தாமரை பூவில் பிறந்தவள், வனத்தில் பிறந்தவள் என்று ஜா என்பதே. எனவே ஜாதி என்பது பிறப்பால் முடிவு செய்யப்படுகிறது. திருமணத்தில் இறுதியில் சுடுகாட்டிலும் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு வெளிப்படையாக தெரிந்த உண்மை. மிக நுட்பமாக நம்முடைய பெயர்களில் சாதி இருக்கிறது, உடையில் சாதி இருக்கிறது, உடுத்தும் முறையில் சாதி இருக்கிறது, உண்ணும் உணவில் சாதி இருக்கிறது. இவ்வளவும் சாதியால் தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் அந்த சாதியை எதிர்த்து அதை எதிர்க்கிறவர்கள், கூடாதென்று கருதுகிறவர்கள், சமத்துவம் வேண்டும் சமூகத்தில் என்று நினைக்கிறவர்கள் எல்லா தடங்களிலும் அது பற்றி பேசுவதென்பது இயற்கையானது. ரஞ்சித் அந்த படத்தில் அப்படி பேசியிருந்தால் அது சரியானது என்பதுதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா வந்து திரு ரஞ்சித் அவர்களுக்கு அத்தகைய ஒரு திரைப்படம் எடுக்கும் உரிமை இருக்கிறது. ஜாதி எதிர்ப்பு ரீதியாக எந்த ஒரு திரைப்படம் வெளிவந்தாலும் அது எல்லாரும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இத்தகைய இந்த மாதிரி இந்த படம் ப்ரொமோட் ஆகுமா ரிலீஸ் ஆன பிறகு, இது வந்து இந்த ரீதியாக இவர்கள் இந்த படத்தை மக்கள் முன் வைப்பார்களா அப்படின்னு தெரியுமா முன்னாடியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா திரு ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு மதமோ ஜாதியோ உடன் அவர் ஐடென்டிட்டியே வந்து அவர் வைக்காதவர். எல்லா மக்களுக்கும், இன்ஃபேக்ட் அகில இந்திய அளவில், அகில உலக அளவில் இந்திய மக்கள் அல்லாத மக்கள் கூட ரஜினிகாந்தை வந்து ஒரு ஒரு ஹீரோவா பாக்குறாங்க, ஒரு ஸ்டாரா பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஸோ அவரை வந்து ஒரு 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 சமுதாயத்திற்கு உட்பட்டு கொண்டு போறதுங்கிறது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது முன்கூட்டியே. இல்ல தெரிஞ்சிருக்கலாம், தெரிந்து அவரும் இப்ப ரஞ்சித்தை தான் சொல்றாரு, அவருக்கு ஏற்கனவே அவர் வந்து எல்லா டைலாகும் அவர் வந்து முன்கூட்டியே தான் அவர் அப்ரூவ் பண்ணி தான் வந்து இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கிறதுன்னு. ஆனால் இந்த ப்ரொமோஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு செம்ம ஹைப் இருந்துச்சு. இந்த மாதிரி சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அந்த ஹைப். அந்த நேரத்தில் இதை பற்றி யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா? அதாவது படம் வருவதற்கு முன்பு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் யாராவது பேசுனாங்களா? இது எல்லாமே வந்து சனிக்கிழமையிலிருந்து வர துவங்கிய தகவல்கள். இல்லை, திரைப்படம் சம்பந்தமான செய்திகள் வருகிற திரைப்படம் சம்பந்தமான செய்திகள் வந்து இது வந்து இல்ல இல்ல தலித் சார்ந்த விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் இந்த ரிலீஸுக்கு பிறகு வந்ததும் இல்ல திரு ரஞ்சித் அவர்களே வந்து இதை பற்றி ஒரு பேட்டியை கொடுத்து இந்த மாதிரி இந்த படம் வந்து தலித் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை மக்கள் முன் வைக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற ரீதியாக இது ப்ரொமோட்டே ஆகல. அது ஏன் சொல்லலைன்னா அந்த டைம் சொன்னாக்கா அது வந்து படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஒரு கமர்ஷியல், ஏன்னா திரு ரஜினிகாந்த் நடிக்கிற படம் வந்து மக்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவர் சூப்பர் ஸ்டார் படம்னா சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கருத்து வந்து திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு முழு உரிமை இருக்கிறது திரு ரஞ்சித்துக்கு அத்தகைய படம் எடுப்பதற்கு. ஜாதி எதிர்ப்பு ரீதியாக வரும் எந்த ஒரு திரைப்படத்தையும் நாம் வரவேற்க வேண்டும். ஆனால் இதுல வந்து இந்த படத்திற்கு ரிலீஸ் ஆன பிறகு ரெண்டு விஷயம் தான், திரு ரஜினிகாந்துக்கு இது தெரியுமா, ரெண்டாவது இந்த மாதிரி ரீதியாக இந்த பேட்டிகள் கொடுக்கப்படும் ஆர் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் இப்படி போகும் ரிலீஸுக்கு பிறகு, இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது இதுல ரெண்டு செய்தி இருக்கு. நாம் ஒரு பகுதிக்குள்ள போகல. நண்பர் ராமன் சொன்னது மாதிரி அந்த இந்த படத்துக்கு செய்யப்பட்டது போல விளம்பரங்கள், அது பற்றிய பரபரப்புகள், அது நாம் ஏற்கிறோமா இல்லையா, ஒரு சமூகத்துக்கு அது உகந்ததா,
அல்லது ஒரு இனத்தின் வீழ்ச்சியா என்பதெல்லாம் இன்னொரு பகுதி, நான் அதற்குள்ளே போகலை. ஆனால் அவர் நண்பர் திரும்ப திரும்ப வைக்கிற கேள்வி, இது ரஜினிகாந்துக்கு தெரியுமா? அதை பற்றி நாம் ஏன் கவலை பண்ணணும்னு இருக்குல்ல. அது அவர் ரஜினிகாந்தினுடைய பிரச்சனை. தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், தெரிந்து கொண்டிருப்பார். அவர் ஒன்றுமே தெரியாதவர் இல்லை. இந்த வசனங்களையெல்லாம் படிக்கிற போது காந்தியார் உடைக்கும் அம்பேத்கரினுடைய உடைக்கும் இடையில் ஓர் அரசியல் இருக்கிறது. நண்பர் எழுத்தாளர் மதிமாறன் பல கூட்டங்களில் பேசிய செய்தி அது. அது திரைப்படத்திலும் அந்த உரையாடல் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மிகச் சரியான கூர்மையான பார்வை. அப்படிப்பட்ட செய்திகள் வருகிற போது ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் என்ன என்றே தெரியாது என்று நாம் விவாதமே இல்லை. அதற்குள் போகல. அதனால இதற்குள் சாதி சார்ந்த அரசியல் சார்ந்த செய்திகள் இருக்கின்றன என்பதை கண்டிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உணர்ந்திருக்க முடியும். அதை ஏற்றுக்கொண்டுதான் நடித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். கபாலி படம், சுவாதி கொலை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த சமூகம் சாதி சார்ந்து பார்க்குது, சாதி சார்ந்துதான் அணுகுது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குதா? சாதி சார்ந்து பார்க்கிறது என்பதல்ல, சாதி என்கிற அடிப்படையில் தான் எல்லாம் நிகழ்கின்றன. இங்கே ஆணவ கொலைகள் எந்த அடிப்படையில் நிகழுது? சாதியின் அடிப்படையில் தானே. அப்படியானால் சாதியின் அடிப்படையில் நிகழ்வுகள் இருக்குமானால் சாதியின் அடிப்படையில் தானே விமர்சனங்கள் இருக்கும். சாதியின் அடிப்படையில் ஒருவனுக்கு கல்வி மறுக்கப்படுமானால் சாதியின் அடிப்படையில் தானே அந்த உரிமையை கோர முடியும். எனவே நிகழ்வுகள் சாதி அடிப்படையில் இருக்கின்றன. எனவே விமர்சனங்கள் சாதி அடிப்படையில் தான் வரும், வருவதென்பது தான் இயற்கை. என்னுடைய கருத்து அதில் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. அதாவது ஜாதியின் அடிப்படையில் பல விஷயங்கள் நடக்கின்றன என்று மாற்றுக்கருத்தே இல்லை. ஜாதி நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது, அதை வந்து எப்படியாவது எடுக்கணுங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, அரசியல் ஆதாயத்திற்காகவோ நாம் ஏதேனும் ஒரு சம்பவத்தில் ஒரு நபர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், இன்னொரு நபர் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர், அதில் ஜாதி காரணமாக இருக்கிறதோ காரணமாக இல்லையோ. இப்போ உதாரணத்துக்கு வந்து சுவாதி கொலை வழக்கில் வந்து இதுவரைக்கும் ஏதேனும் ஆதாரம் பூர்வமாக ஏதேனும் வைக்கப்பட்டிருக்கிறதா? ஆதாரப்பூர்வமாக இது ஜாதியின் அடிப்படையில் நடந்த கொலை என்று எல்லாமே வந்து ஸ்பெகுலேஷன் தான். ஸோ அது ஜாதியாக இருக்கலாம், ஜாதி அல்லாமல் இருக்கலாம், என்ன ஒரு காரணமாக இருந்தாலும், எந்த ஒரு நபர் வந்து ஏதேனும் ஒரு கருத்தை இன்று தெரிவித்தால் உடனடியாக அவர் ஜாதியினால்தான் இந்த கருத்தை தெரிவிக்கிறார், இல்லை ஜாதி ரீதியாக அவர் இது ஒரு 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 சூழலை உண்டாக்க பார்க்கிறார், ஒரு பிரச்சனை உண்டாக்க பார்க்கிறார், அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குற ஒரு ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம். ஸோ நிச்சயமாக திரு சுபவி சொல்வது போல நிச்சயமாக நான் ஏற்றுக்கிற கருத்து, ஜாதி வந்து ஜாதியின் பல சமுதாய பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்று மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அனைத்து பிரச்சனைகளிலும் நாம் எப்படியாவது கொண்டு போய் அதை ஜாதி ஆங்கிளை கொண்டு வரணும்ங்கறதும் நம்ம, அதை வந்து சில அரசியல் கட்சிகள், இப்ப சுவாதி கேஸ் வந்து கிளாசிக்கல் கேஸ், எந்த ஆதாரம் வைக்கப்பட்டிருக்கு சொல்ற மாதிரி தான். நீங்க ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கறது ஜாதி அடிப்படையில இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒரு திரைப்படத்தை அவர் எடுக்கிறாரு, இதெல்லாம் அவர் சொல்லணும்னு அவர் விருப்பப்படலாம், நடிக்கிறவரும் அதை ஏத்துக்கலாம், தயாரிப்பாளரும் அதை ஏத்துக்கலாம், அது வந்து நடக்கலாம். அது மாதிரி சுவாதி கொலையில என்ன நடந்துச்சுங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது. வெளியில இருக்கிறாங்களே, இந்த சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க வைக்கிறாங்களே, இந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நடந்தது, இந்த அடிப்படையில தான் இதெல்லாம் பார்க்கணும்னு தொடர்ச்சியா கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த சமூகம் இப்படிதான் இதை அணுகுது, ஒரு கொலையையும் இப்படிதான் அணுகுது, ஒரு திரைப்படத்தையும் இப்படிதான் அணுகுது, அதுக்கு பின்னாடி ஜாதி தான் இருக்கு. அது செய்யப்பட்ட காரணங்களை அதை வந்து நியாயப்படுத்துகிறதா இருக்குதா? இல்ல, அதாவது நான் அனைத்தையும் சாதியில் கொண்டு வந்து முடிக்கணும்னு சொல்லலை. சாதியில் தொடங்குவதைத்தான் நான் அடிப்படையில் கண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் சுவாதி கொலை வழக்கு என்று எடுத்துக்கொண்டால் அதற்கும் சாதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதற்கு வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். இன்னமும் சொன்னால் அந்த கொலை வழக்கு பற்றிய பல்வேறு விதமான விவாதங்கள் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன என்றே அது உள்வாங்கிக் கொள்ளாமல் நாம் ஒரு கருத்தை சொல்லுவது சரியாக இருக்காது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். ஆனால் அதில் ஆண் பெண் வேறுபாடும் இருக்கிறது, அதில் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. ஒரு ஆண் தன்னை பற்றி ஏதாவது சொன்னால் பெண் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும், பெண் சொன்னால் ஆணால் பொறுத்து கொள்ள முடியாது என்றும் ஒரு சமூகத்தில் நிலை இருக்கிறது. நான் சுவாதி கொலை வழக்குக்குள் போகவில்லை, அது அப்படித்தான் நடந்ததா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பெண்களை நாம் பல இடங்களில், பொது இடங்களில் மிக இழிவாக பேசுகிறோம். அதுக்குள்ள இருக்கிற நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல நீங்க அதையும் ஒன்று, ஜாதியும் ஒன்று, பாலியல் வேறுபாடும் ஒன்று, எல்லாம் இருக்கிறது. நீங்க இரண்டு ஆண்கள் சண்டை போடுகிற போது கூட அவனுடைய அம்மாகிட்டேருந்து வசையை தொடங்குறான், அம்மாவுக்கு அதில் தொடர்பு இருக்காது. ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவது என்பது இயல்பாக இருக்கிறது. சாதியின் பெயரால் மனிதர்களை இழிவுபடுத்துகிற குணம் நம்மகிட்ட இருக்குது. இவையெல்லாம் இது போன்ற பல்வேறு விதமான முரண்பாடுகளுக்கு காரணமாக ஆகிவிடுகின்றன.
அனைத்தையும் சாதி என்கிற ஒரு பார்வையை கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 100 to 90 நிகழ்வுகளை இந்த சமூகத்தில் சாதி தான் தீர்மானிக்கிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. சாதி தீர்மானிக்குதோ இல்லையோ அதில் ஒரு ஜாதியை கொண்டு முடிச்சு போட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள், அது எனக்கு இந்த சுவாதி கொலை வழக்கில் உதாரணத்துக்கு திரு திருமாவளவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவர் ஏதேனும் ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. வெறும் ஊடகங்களில் எழுதினாங்க, ஊடகங்கள் என்ன ஆதாரத்தை வைத்து எழுதினாங்க அதுவும் தெரியாது. ஸோ பல விஷயங்கள் வந்து இப்போ ஒரு திரு ஐயா சுபவி சொல்றது போல இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு ஒரு இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் விமனாக கூட இருக்கலாம். நீங்க வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் அடிப்படையாக அதற்கு ஒரு ஜாதி ஆங்கிளை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கறது வந்து மிகவும் ஒரு தவறான, நீங்க ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு என்று பேசிக்கொண்டு என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு ஒரு நபரை பற்றி ஒருத்தர் பிரைஸ் பண்றார், ஒரு 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 இவர் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னா அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் என்றால் அதை அவர் பிரைஸ் பண்றாங்க, மற்ற ஜாதியை தொடர்புடையவரை வந்து ஏன் பிரைஸ் பண்ணல, இப்படி ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி வரும்போது இல்ல இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த பிரிசம் ஆஃப் காஸ்ட், காஸ்ட் நிச்சயமாக ஜாதி என்பது ஒரு மிக ஒரு ஒரு நம்ம மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒழிக்கும் முறை என்ன, எல்லா விஷயத்தையும் நாம் ஜாதி ரீதியாக பார்க்கும் பொழுது அதை எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அதாவது திருமாவளவனினுடைய அறிக்கை, அவருடைய நேர்காணல்கள் எல்லாவற்றையும் பண்ருட்டியில் அவருடைய நேர்காணல் நடக்கிற போது நான் அருகிலேயே கூட இருந்தேன். தற்செயலாக ரெண்டு பேரும் ஒரு வழக்குக்காக போயிருந்தோம். அவர் எந்த இடத்திலையும் சுவாதி கொலை வழக்கில் சாதியை கொண்டு வந்து அவர் திணிக்கலை. அவர் இருக்கிற சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றியும் ஆராய வேண்டும் என்று சொன்னார். எந்த ஒன்றையும் தீர்க்கமாக முடிவு செய்ய வேண்டும் சொன்னாரே தவிர அவர் சொல்லலை. உண்மையிலேயே அந்த சுவாதி கொலை வழக்கில் இந்த பெண் இந்த ஜாதியைச் சேர்ந்தவள், ஒசந்த சாதி என்பதனால தான் அது கவனிக்கப்படலையோ என்று ஒரு திரைப்பட நடிகர் தான் சொன்னாரே தவிர சாதியை கொண்டு வந்தது அவர் தான். அதுவும் மிகவும் கண்டிக்க வேண்டியது. பலமுறையில் தெரிவிச்சாச்சு, அது வைஜி மகேந்திரன் போட்டது ரொம்ப ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் ஒரு கமெண்ட். திருமாவளவன் அப்படின்னு சொல்லல. இல்ல அதாவது இதுல வந்து ஒரு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதற்கு ஒருத்தர் சந்தேக ஒரு சந்தேக ரீதியில ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதுல கொலை கொலை தான். இப்ப வந்து அதே ஜாதியை சேர்ந்தவர் கொலை பண்ணா பரவாயில்ல, இல்ல அதெல்லாம் கொலைய கொலையா பார்க்காம திரைப்படமா பார்க்காம வெளியில இருந்து இதுக்குள்ள இப்படி இருக்குமோ இப்படிதான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஊடகத்துல வரக்கூடிய விமர்சனங்கள் இப்படிதான் வைக்கப்பட்டிருக்குன்னு தொடர்ச்சியாக எதிர்வினையாற்றுகிறத எப்படி புரிஞ்சு. திரைப்படத்தை மூலமாக ஒரு சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்வதில் எந்த விதமான ஒரு தவறு இல்லை. ஜாதி எதிர்ப்பு செய்தியை திரைப்படம் மூலமாக தெரிவிப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், இதை வந்து முன்கூட்டியே அவர்கள், அதாவது தலித் சமுதாயத்திற்கு ஒரு 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 அப் ஒரு ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு படம், அவர்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு படம் என்று எந்த ஒரு காலகட்டத்திலும் நான் படித்து எந்த ஒரு ரிவ்யூ கூட அஃபிஷியலாக இது வந்து கபாலி திரைப்படம் தலித் சமுதாயத்துக்கு ஒரு 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 எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு ஒரு படம் அப்படின்னு எங்கேயுமே நான் பார்க்கல. நீங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த ரீதியாக அதை கொண்டு போறது, இதுல ஒரு செய்தி போட்டிருக்காங்க அந்த படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ், அதாவது திரைப்படத்துறை வந்து ஒரு துறை நல்ல வேளை பெரிய அளவில் ஜாதி ஒரு ஒரு பிரிவு இல்லாத ஒரு துறைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு துறை, அதுல வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து தலித் மக்களா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வேலை செஞ்சாங்க. இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன காரணம்? நாளைக்கு ஒவ்வொரு சமுதாயமும் அவங்களுக்கு திரைப்படத்துறையில கேமராமேன் வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர், எடிட்டர் வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர். இதோட சேர்ந்த ஒரு கேள்விதான், தோ பரமசிவன் தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர் ஒரு கட்டுரையில ஒரு பேட்டியில சொன்னதை படிக்க நேர்ந்தது. எல்லா விதங்கள்லையுமே ஜாதி இருக்கே, சமூக வலைத்தளங்கள்ல பள்ளிகள்ல எல்லா தளங்கள்லையுமே ஜாதி இருக்குன்னு அவர் கேட்க போது, இது மாதிரி இருக்கட்டும் பரவலாகட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு இன்னொரு கேள்வி வைக்கப்படுகிறது, அப்ப பரவலாகட்டும்னா இன்னும் அது அந்த குழப்பத்தை அதிகப்படுத்தாதான்னு கேட்கிற போது, குழப்பம் வந்தாதான் தெரியும். இன்னைக்கு பள்ளியில கயிறு கட்டிட்டு வராங்க, சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி படித்த இளைஞர்களே வந்து தங்களுடைய பெயர்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க, வெஜ் ஒன்லின்னு போட்டு வாடகைக்கு வீடு விடப்படுகிற சூழல்லாம் இருக்குன்னு அவர் எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு இது இருக்கட்டும்னு சொல்றார். அப்ப இந்த மாதிரி இப்ப பேசுற மாதிரி இன்னும் பரவலாக ஜாதியை பேசுவதன் மூலமாக ஜாதியை கரைச்சு இனி ஃபைனலா ஜாதியை ஒழிச்சிட முடியும்னு நம்பலாமா? இல்ல அந்த முரண்பாடு கூர்மைப்படட்டும்னு அவர் சொல்றார். ஏனென்றால் ஒரு கலகம் வராமல் அமைதி வராதுன்னு சொல்லுவாங்க,
பேராசிரியர் தோப்பா அவர்கள் சொல்லுவது ஜாதி வளர வேண்டும் என்கிற நோக்கில் இல்லை. ஜாதி இருக்கிறது, அதை மறைச்சு மறைச்சு வைக்க வேண்டியதில்லை. அந்த முரண்பாடுகள் கூர்மை அடையட்டும், சில நேரங்களில் அமைதியின்மை ஏற்படும். அதாவது ஆண்டான் அடிமையாக இருக்கிற சமூகத்தில் இருக்கிற அமைதி இருக்கே, அது வரவேற்கப்பட வேண்டிய அமைதி இல்லை. எல்லா அமைதியும் நல்ல அமைதியும் இல்லை, எல்லா கலவரங்களும் மோசமான கலவரங்களும் இல்லை. அடிமைப்பட்டிருக்கிறவன் தன் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடுகிற கலவரம் வரவேற்கப்பட வேண்டிய கலவரம், அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அமைதி எதிர்க்கப்பட வேண்டிய அமைதி. எனவே இந்த பார்வையிலே தான் தோ பரமசிவம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ராமன் அவர்கள் சொல்லுகிற போது திரைப்படம் வருவதற்கு முன்னாலும் கூட வழக்குகள் தொடுக்கப்பட்டன, பேசப்பட்டன. அவங்க அதாவது இப்ப திரு ரஞ்சித் இந்த பேட்டி கொடுக்கிறார் இல்லையா, இதே ரீதியாக பேட்டிகள் அபிஷியலாக ப்ரொமோட் பண்ணல. அதாவது வேற மக்கள் வந்து வழக்கு போட்டாங்க, பாடல்கள்ல வர்றது வந்து மற்ற சில சமுதாயத்தை வந்து அஃபெண்ட் பண்ணணும்னு வழக்கு போட்டாங்க, இதெல்லாம் இருக்கு. நான் வந்து அபிஷியலா ப்ரொமோட் பண்ணும் போது இந்த படத்தை இத்தகைய படம் என்று அவர்கள் ப்ரொமோட் செய்ய ஒரு திரைப்படத்தில் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாதுங்கும் போது வரக்கூடிய ஒரு திரைப்படம் வந்த பிறகு என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நிச்சயமா வேற இருக்கு. இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க இந்த படத்தை வந்து போஸ்டர் வந்துச்சு இல்லையா, டீசர் வந்துச்சு இல்லையா, அதுல ஏதேனும் இத்தகைய அதாவது ஜாதி ரீதியாக நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து சித்தரிக்கப்படும் ஒரு படம் அப்படிங்கிறது எங்கயாவது எல்லா தளங்கள்லயும் பள்ளியில கயிறு கட்டிட்டு வராங்க, கல்லூரிகள்ல மாணவர்கள் ஜாதியை பயன்படுத்துறாங்க, சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க. எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த ஜாதி ஜாதின்னு இந்த சமூகம் பார்க்குது இல்ல. இத வந்து தோ பரமசிவன் எப்படி கனெக்ட் பண்றாருனா பேசட்டும், எல்லா தளங்களையும் ஜாதி போய் சேர்ந்தா ஒரு குழப்பத்துக்கு பிறகு தெளிவு பிறக்கும்னு இதை எடுத்துக்கலாமா இல்ல இன்னும் வீரியம் அடையணும் புரிஞ்சுக்கலாம். மிக ஜாதி ஒரு மக்களை பிளவுபடுத்தி அதிலிருந்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை, அரசியல் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் இது மாறாது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையாக ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஆட்சி கைப்பற்றுவதற்கு ஒரு ஓட் பேங்க் ஒன்று தேவை. அந்த ஓட் பேங்கை எப்படி கிரியேட் பண்ண முடியும், மத ரீதியாக கிரியேட் பண்ண முடியும், ஜாதி ரீதியாக கிரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம மக்கள் வந்து அது எஜுகேஷன் வந்து அதை மாத்திரும். ஒரு நீங்க கல்வி கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு 20 ஆண்டு காலத்திலும் 30 ஆண்டு காலத்திலையும் இந்த மாதிரி ஓட் பேங்க் இப்போ ஏற்கனவே வந்து அடுத்த சமுதாயம் வந்து இந்த அளவுக்கு ஆஹா நம்மளை வந்து பிளக்க பாக்குறானுங்க எல்லாமே கல்வியில நல்ல தலை தோங்கினவங்க தானே இதை செய்யறாங்க. இல்ல அதாவது நீங்க நிச்சயமாக பரவலாக இருக்கிற ஒரு கொடுமை என்று மாற்றுக்கிறது இல்லை, கிராமத்துல அதிகமாக இருக்கு, சிட்டிஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்லாத நிலையை நோக்கி நகரணும், இல்லாத நிலையை நோக்கி நகரணும் என்றால் ரெண்டு மிக முக்கியமாக இதை வந்து இந்த ஒரு இது நடக்காது, அவ்வளவு ஈஸியா நடக்காது. ஏன்னா அரசியல் கட்சிகள் இந்த ஓட் பேங்காக மக்களை பயன்படுத்துவதற்கு ஜாதி வந்து ஒரு ஒரு மிக முக்கிய ஒரு ஒரு டிவைட் பண்றதுக்கு ஒரு ஈஸி ஆப்ஷன். அந்த அடிப்படையில இது வந்து அவ்வளவு ஈஸியாக அரசியல் கட்சிகள் எல்லாருமே நாளைக்கு திருந்திட்டு நாங்க இதுவே நிச்சயமாக ஜாதி ரீதியாக பண்ணுவோம். ரெண்டாவது அரசே வந்து ஒவ்வொரு இடத்துல இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு ஒரு ஆர்டர் வந்தது, உங்களுக்கு வந்து உங்க ஜாதி பெயரை உங்க சர்டிபிகேட்ல குறிப்பிட விரும்பவில்லை என்றால் அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது கூட வந்து தமிழ்நாடு பள்ளிகள் எல்லாருக்கும் போய் அது வந்து சேர்ந்துதாங்கிறது சந்தேகம். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன், கல்வி வந்து விட்டால் சாதி போய்விடும் என்பது குறை, யார் வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆகலாம் பிரதமர் ஆகலாம்ங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை தான். அதாவது உண்மை என்னென்றால் இன்றைக்கு சாதி சங்கங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் படிக்காதவர்களா என்ன, படித்தவர்கள் தான் ரொம்ப கவனமாக சாதியை தூக்கி கொண்டு அலைகிறார்கள். எனவே இந்த கல்வி முறை சாதியை ஒழிக்கவில்லை, வளர்க்கிறது என்றுதான் எனக்கு தோணும். மக்களவை தேர்தலில் அதிமுக திமுக எதிர்ப்பு நிலை எடுக்க இயலாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திரும்ப ஏற்கனவே சொன்னதை மீண்டும் அவர் வலியுறுத்தும் விதமாக சொல்லியிருக்கிறாரு, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்? இல்லை அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் எப்படின்னா மக்களவை தேர்தலில் காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிறது தான், அதனால மதசார்பற்ற இது வந்து நிலைமை நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரீதியாக அவர் கொண்டு போறார். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து அவருடைய நிலையிலிருந்து அவர் பின்வாங்குறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்த ஒரு நபர், அதை வந்து ஓரளவுக்கு இப்போ திமுக அதிமுக இல்லாத ஒரு எதிர்ப்பு நிலை எடுக்க இயலாது அப்படின்னா திமுகவுடைய ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு காரணம் தேவைப்படுகிறது.
அந்த காரணத்தை அவர் மதசார்பற்ற தன்மை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு சட்டம் மாதிரி எப்போது தேவையோ அதை எடுத்து மாட்டிக்கிட்டு எப்போது தேவையில்லையோ அதை கட்டி வச்சிடலாம். ஸோ யார் மதசார்பற்ற கட்சி யார் மத திமுகவே ஒரு காலகட்டத்தில் பாஜகவுடன் ஒரு ஒரு கூட்டணியில் இருந்த ஒரு ஒரு கட்சி ஆதரவு கொடுத்த கட்சி தான். ஸோ மதசார்பற்றது அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையான போது எடுக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு ஷர்ட் இல்லைன்னா எடுத்துடலாம். ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் கடுமையாக இரண்டு கட்சிகளையும் விமர்சனம் செய்து நாங்கள் ஒரு மாற்று அமைக்க பாடுபடுகிறோம் என்று மக்களிடையே கொண்டு போனத மூன்றே மாத காலத்தில் அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்றது வந்து ஒரு வருந்தத்தக்க நிலை. நீங்க எப்படி பாக்குறீங்க நண்பர்? திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு மிகச்சரியான முடிவு, ஆனால் காலந்தாழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிற மிகச்சரியான முடிவு. இந்த முடிவை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸா பிஜேபியா என்றுதான் அணிகள் சேர முடியும் என்று கூறுகிறார். அதாவது மூன்றாவது அணிக்கு இடமில்லை என்கிறார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவா அதிமுகவா என்கிற அடிப்படையிலே தான் அணிகள் சேர முடியும். மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இல்லை. இதை தேர்தலுக்கு முன்பே என்னை போன்றவர்கள் சொன்னோம். தேர்தலுக்கு பின்பாவது சரியான முடிவை அவர் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் காங்கிரஸ் பிஜேபி இரண்டும் ஒன்றுதான் என்று சமதூரத்தில் இரண்டையும் பார்க்கிறோம் என்பதும், திமுக அதிமுகவை சமதூரத்தில் பார்க்கிறோம் என்பதும், யார் மிக மோசமானவர்களோ அவர்களுக்கு மறைமுகமாக உதவுவதாகத்தான் அந்த நிலைப்பாடு முடியும். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த முடிவை எடுத்திருக்கணும் அப்படின்னா அதிமுக திமுக கண்டிப்பா நிலையை தான் சேர்த்திருக்கு. இன்றைக்கு இருக்கிற பிஜேபிக்கு எதிரான அவருடைய அத்தனை குறைபாடுகள் அதிமுகவுக்கு எதிராகவும் இருக்கு. அதையும் தாண்டி சட்டமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி அப்படிங்கிறது ஒரு புல்லிங் ஃபேக்டரா இருக்குன்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி ஒரு 30-40 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தா இந்த நிலையை இவங்க நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்த்துவாங்களா, இந்த நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்களாங்கிறதும் கேள்விதானே. கண்டிப்பாக. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு என்றால் திமுக அதிமுக தான் இன்றைக்கு. அதாவது இந்த இரண்டே கட்சிகள் தான் இருக்கணும், வேற கட்சி வரக்கூடாது, நான் எப்பவுமே சொல்றதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது. இரண்டு கட்சிகளில் எது வர வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்க வேண்டும். நான் வெளிப்படையாக சொல்வதென்றால், சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் திமுகவோடு இருந்திருக்க வேண்டும். அப்போது தவறவிட்டதை இப்போதாவது சரியாக முடிவெடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இது இருதுருவ அரசியல் அப்படிங்கறத யதார்த்தத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதிமுக கிட்ட போக முடியாது, அதனால திமுக தவிர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு திருப்பி திருப்பி அவங்க தள்ளப்படுறாங்க எடுத்துக்கலாம். இல்ல, இது வந்து ஒரு ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த மக்கள் நல கூட்டணிக்கு கிடைத்த பிறகு அவர்கள் வந்து அந்த நிலைப்பாடை எங்களால் இன்னும் 3 காலம் தொடர்ந்து நீடிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். இது வந்து ஒரு 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 முடிவு ஆஃப் கம்பல்ஷன் அப்படிங்கிறதா நான் பார்க்கறேனே தவிர, இது வந்து அவர் விருப்பப்பட்டு அவர் வந்து சரி நம்ம வந்து இந்த நிலைப்பாடு மதசார்பு ஒரு 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 காரணமாக கொண்டு வராரே தவிர, இது நிச்சயமாக வந்து ஒரு கம்பல்ஷன். என்ன சிக்கல் என்றால், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அதாவது அவர்களுடைய வாக்கு வங்கியை பல ஆண்டு காலமாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியவில்லை. அதாவது ஒரு 1.5% 2% வாக்குகளை பெறக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, பல பெரிய கட்சிகள் கூட, இப்போ பாஜக போன்ற கட்சி கூட பல ஆண்டு காலமாக அவர்களுடைய வாக்கு வங்கியை தமிழகத்தில் பெருமளவில் வளர்க்க இயலாமல் இருக்கின்றன. அந்த ஒரே ஒரு தேர்தலில் பாஜக வந்து மோடி அலையினால வந்து அதிகமாக கொஞ்சம் பெற்றார்கள். அதுக்கு பிறகு வந்து இந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். ஸோ பெரும் அளவில் வாக்கு வங்கியை அதிகரிக்க முடியாத கட்சிகள் ஏதேனும் இந்த இரண்டு கட்சிகளினுடைய தயவு கிடைத்தால்தான் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு 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 சட்டமன்றத்திலோ இல்லை பாராளுமன்றத்திலோ ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு கட்சிகளை நம்பினால்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரா மாதிரி தான் பார்க்குறேன். ஒரே ஒன்றை நான் சொல்லணும், திருமாவளவன் இந்த மதச்சார்பற்ற தன்மை என்பதை ஏதோ ஒரு தேவைக்கேற்ப அணிந்து கொள்கிற சட்டையாக நான் பார்க்கல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவு மதவாதத்துக்கு எதிராக எப்போதும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு நாளும் அவர்கள் வேறு கருத்தை சொன்னதாக என்றைக்கும் நாம் பார்க்க முடியாது. அதில் உறுதியாக இருக்கிறார்கள். பிஜேபிக்கு எதிராக உறுதியாக நிற்கிற சிறுத்தைகள் அதிமுகவுக்கு எதிராகவும் உறுதியாக நின்றிருக்க வேண்டும். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் வேற்றுமைகள் இருக்கின்றன. திமுகவையும் அதிமுகவையும் அவர்கள் சில இடங்களில் ஒப்பிடலாம், ஆனால் பல இடங்களில் வேறுபாடு இருக்கிறது. இரண்டும் ஒன்றில்லை என்பதை சிறுத்தைகள் முன்பாகவே முடிவு செய்துள்ளது. பேசுறதுக்கே ஒண்ணுமே இல்லை. சட்டமன்ற தேர்தல் வேறு, உள்ளாட்சி மன்ற தேர்தல் வேறு, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வேறு. இதுல நாங்க வேற வேற ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவோம். சொன்ன பிறகு நம்ம திரும்ப அதை வலியுறுத்தி திமுக இரண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் என்று
இவரேதான் பல முறை பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல தொடர்ந்து பேசிட்டு வந்த பிறகு ஒரு ஏதேனும் அதிமுகவுடன் சென்றாலோ திமுகவுடன் சென்றாலோ இவருடைய அடிப்படை என்ன அர்த்தம், ஊழல் கட்சி என்று தெரிந்து கொண்டு நான் அவர்களுடன் கூட்டணி வைக்கிறேன் அப்படிங்கறதானே அர்த்தம். மதச்சார்பற்ற அணியை அமைக்கிறது, அதாவது என்ன அடிப்படையில அது ஊழல் பரவாயில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறார்களா, அந்த அந்த சப்டெக்ஸ் தானே வருது. தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பேர. சட்டமன்றத்தில் நேற்று அதிமுக திமுக இடையே உறுப்பினர்களிடையே விவாதம் நடைகிற போது சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் வந்து ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார், கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்கு நிதியமைச்சர் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற போது மாஃபா பாண்டியராஜன், சட்டமன்ற உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜன் எழுந்து பதில் சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் விவாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? இதில் இரண்டு, ஆங்கிலத்தில் பேசியது என்பது ஒன்று, ஒரு உறுப்பினர் எழுப்புகிற சில செய்திகளுக்கு இன்னொரு உறுப்பினர் விடை சொல்லலாமா என்பது இரண்டு. எனவே இதை இரண்டாக பிரித்து பார்க்கிறேன். ஆங்கிலத்தில் தமிழில் தான் பேச வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழ்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் பேச தொடங்குவதற்கு முன்பு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், அதுதான் மிக முக்கியமானது. அவர் தொடங்குகிற போது என்ன சொல்கிறார் என்றால், நிதிநிலை அறிக்கை பற்றிய சில நுட்பமான செய்திகளை சொல்லுவதற்கு எனக்கு ஆங்கிலம் கொஞ்சம் வசதியாக இருக்கிற காரணத்தால் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். ரொம்ப அவர் தனிப்பட்ட முறையிலையும் சில கலை சொற்களை பயன்படுத்துகிற போது, அதாவது நிதித்துறை நிதிநிலை அறிக்கை தொடர்பான சில நுட்பமான செய்திகளை பேசுவதற்கு எனக்கு ஆங்கிலம் எனக்கு வசதியாக இருக்கிறது என்பதால் ஆங்கிலத்தில் பேச அனுமதிக்க வேண்டுகிறேன் சொல்லித்தான் பேசியிருக்கிறார். அவர் வருங்காலத்தில் எல்லாவற்றையும் முழுமையாக தமிழில் பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் அப்படி ஆங்கிலத்தில் பேசியிருப்பது அந்த இடத்தில் அந்த சில கலை சொற்களை பயன்படுத்துவதற்காக அது அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது ஒன்று. இரண்டாவதாக, ஒருவர் சொல்லுகிற போது நிதி அமைச்சர் அரங்கத்தில் சட்டசபையில் இருக்கிறார், அவர்தானே விடை சொல்ல வேண்டும். எதற்காக உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் விடை சொல்லிவிடுகிறார், அதை எப்படி அவைத்தலைவர் அனுமதிக்கிறார்? அப்படியானால் நீங்கள் மாஃபா பாண்டியராஜனை நிதியமைச்சராக்குங்கள், உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நிதியமைச்சராக ஒருவர் இருப்பார், விடையை இன்னொருவர் சொல்லுவார் என்பது ஒரு சட்டமன்ற மரபுகளுக்கு முரண்பட்டது, அது சரியானதில்லை. இல்லை, முதல்ல வந்து திமுக உறுப்பினர் திரு தியாகராஜன் வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து ஆங்கிலத்தில் பேசுறதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா பல டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வார்த்தைகள் வந்து தமிழில் வந்து பேசுனா நிறைய பேருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கே புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது நாம் சில வார்த்தைகளை ஆங்கிலத்திலிருந்து பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறு இல்லை. சட்டமன்றத்திலும் அந்த மாதிரி பேசுறது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் தான் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாக்க நிச்சயமாக, இப்போ நீங்கள் ஒரு ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் சகஜமாக ஒரு நபர்கிட்ட பேசுனா கூட ஒரு அஞ்சு வாக்கியங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தைகள் இருக்கும். அது வந்து அது அது அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனுடைய தமிழ் ஈக்குவலன்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் சுத்தமாக வந்து இப்போ நம்ம காப்பியோ டீயோ, காப்பி டீன்னு தான் சொல்கிறோம், தேநீர் பருகி விட்டீர்களான்னா இப்போ ஓரளவுக்கு தெரியும், குழம்பி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியாது. ஸோ சில வார்த்தைகளை வந்து நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை. இது திரு தியாகராஜன் அவர்கள் பேசியதில் நான் எந்த வித தவறும் நான் பார்க்கவில்லை. அதுக்கு திரு சுபவி சொல்வது போல அமைச்சர் பதில் சொல்லியிருக்க வேண்டுமா, அது அது ஒரு தனி விவாதமே தவிர, நிச்சயமாக ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் சட்டமன்றத்தில் பேசப்படுவதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. அது திமுக செய்தாலும் தவறில்லை, அதிமுக அதுக்கு பதில் சொன்னாலும் அது தவறில்லை. அதில் ஒரே ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது தவறாக புரிந்து கொண்டு விடப்படக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். கிராமத்தில் கூட ஆங்கிலம் பேசுகிறார்கள், எனவே தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசலாம் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் தமிழில் பேசும்போது தமிழிலேயே பேசுங்கள், ஆங்கிலத்தில் பேசினால் ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்பதுதான். மொழி கலப்பு எல்லாவற்றிலும் கலப்படம் குற்றம் என்றால் மொழியிலும் கலப்படம் குற்றம்தான். நல்ல தமிழ் பேசுவதற்குத்தான் தமிழ்நாட்டில் மக்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது சரி. ஆனால் சில வேளைகளில் சில கலை சொற்களை, நான் மருந்தகத்துக்கு போகிற போது குரோசின் என்று தான் கேட்க வேண்டியிருக்கிறது, அதை நான் தமிழாக்க முயற்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் எவ்வளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு தமிழை பயன்படுத்துவது தான் சரியானதே தவிர, அதுவும் இது தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நூற்றாண்டு. எனவே தமிழ் நோக்கியும் ஒவ்வொருவரும் அவரவருடைய தாய்மொழியில், தமிழ் மட்டும் நான் சொல்லலை, ஒவ்வொருவரும் அவரவருடைய தாய்மொழியிலே தான் முழுமையாக எல்லாவற்றையும் பேச முயற்சிக்க வேண்டும் என்பது சரி.
சில கலை சொற்களுக்காக ஆங்கிலத்தை பயன்படுத்தினால் அதை நாம் குற்றம் என்று சொல்ல. ஒரே ஒரு பாயிண்ட், ஆங்கிலம் இன்று அகில உலக அளவில் வளர்ந்திருக்கிற ஒரு மிக முக்கிய காரணம். பல்வேறு மொழிகளில் இருந்து இருக்கும் வார்த்தைகளை தான் எடுத்துக்கொண்டு அசிமிலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் இதனுடைய ஈக்குவலண்ட் என்னன்னு நாங்கள் கண்டுபிடித்து தான் செய்வோம் அப்படின்னு ஒரு ஒரு நிர்பந்தத்தில் அவர்கள் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு மொழி இப்போ ஹிந்தியில் இருக்கிற சில வார்த்தைகள், தமிழில் இருக்கிற சில வார்த்தைகள், அகில உலக மற்ற மொழிகளில் இருக்கிற சில வார்த்தைகள், இட்டாலியனில் இருக்கிற சில வார்த்தைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆங்கிலத்தில் கலந்து இன்னைக்கு நீங்கள் ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரியோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆங்கில வார்த்தைகளாகவே, இப்போ உதாரணத்துக்கு மலகிட்டானிங்கிறாங்க மிளகு மிளகு தண்ணியை, ஸோ அதை வந்து ஆங்கில வார்த்தை இன்னைக்கு இங்கிலீஷ் வேர்டு டிக்ஷனரியில் போனீங்கன்னா அது இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மொழியை வளர வேண்டும் என்றால் நாங்கள் இது வந்து ஒரு மற்றவை எல்லாத்தையும் நாங்கள் கலைந்து விட்டு எங்கள் நாங்கள் சொல்வதை மட்டும்தான் எடுத்து வைத்துக் கொள்வோம் என்று இல்லாமல் பல மொழிகளில் இருந்து சில வார்த்தைகளை சேர்த்து கொண்டு பேசுவதில் தவறில்லை. இப்போ ஆங்கில வார்த்தை என்பது ஒரு சில வார்த்தைகள் பேசுவதனால நான் வந்து வந்து ஒரு என்னுடைய தமிழனாக என்னுடைய எனக்கு சரணமாக எனக்கு ஆங்கிலம் வசதியாக இருக்கிறது இந்த நுட்பமான செய்திகளை வெளியிடுவதற்கு என்று சொல்லுகிறார். நீதிமன்றங்கள்ல தமிழ் நீதிமன்றங்கள்ல தமிழ்னு நம்ம சொல்றோம், நீதிமன்றங்கள்ல தமிழ் எங்கேயும் தமிழ் என்பது வழியாக தமிழ் வேணும். ஏன்னா எல்லாமே சாமானிய மக்கள் சார்ந்த விஷயங்கள். இப்ப சட்டமன்றமும் சாமானிய மக்களுக்காக தான் இவங்க வந்து பேச போகிற போது எனக்கு ஆங்கிலத்துல நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றத எப்படி ஒரு செய்தி என்ன சொல்றேன்னா, அதாவது நான் முதல்ல நண்பர் ராமன் அவர்கள் சொன்ன கருத்திலிருந்து நான் முற்றிலுமாக வேறுபடுகிறேன். பல்வேறு மொழிகளிலிருந்தும் சொற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு மொழியினுடைய அழிவுக்குத்தான் பயன்படும். நீங்கள் இன்னைக்கு ஆங்கிலம் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆங்கிலத்தில் எப்போது அந்த மொழி என்றைக்கு அந்த மக்களால் பேசப்பட்டது? ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலத்தில் இருந்த எத்தனை விதமான மொழிகள், அன்றைக்கு அவர்களே லத்தின் தான் உயர்ந்த மொழி, ஆங்கிலம் உயர்ந்த மொழி இல்லை என்று அந்த மக்களே கருதிய காலம் ஒன்று உண்டு. 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட தமிழில் சொற்கள் இருக்கிற போது ஏன் இன்னொரு மொழியில் கடன் வாங்க வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி. நான் சொல்லுகிற பாராசெட்டமால் என்று சொன்னால் அதற்கு தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருப்பதற்கு அதற்கும் கூட தமிழில் சொற்கள் வருமானால் அது சரியானது. ஆனால் அப்படி கலை சொற்களுக்கு மட்டுமே விதிவிலக்கே தவிர கலந்து கலந்து மொழிகளை பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது எந்த மொழிக்கும் நல்லதில்லை. இது ஒன்று, அது தனி விவாதம், அதற்குள் நான் விரிவாக போகவில்லை. ஆனால் தியாகராஜன் அவர்கள் பேசியிருப்பது ஆங்கிலத்திலே தான் பேசியிருக்கிறார். அவருடைய படிப்பு வளர்ந்த முறை அப்படியாக இருக்கலாம். எனக்கு கருத்துக்களை சொல்லுவதற்கு ஆங்கிலம் வசதியாக இருக்கிறது என்கிறார். அதற்காகத்தான் நான் முதலிலேயே சொன்னேன், அடுத்தடுத்து வரும் காலங்களில் அவர் நல்ல தமிழில் பேசுவார், பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு செய்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் சட்டப்பேரவையில் சில உறுப்பினர்கள் ஆங்கிலத்தில் பேசுவது வந்து எந்த விதமான ஒரு ஒரு தடை இல்லை, அவர்கள் பேசுகிறார்கள், அதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியாக கூட வரதில்லை. பல இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சில உறுப்பினர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. அதாவது ஒரு முதல்ல ஒரு 4 வார்த்தைகள் தெலுங்கில் பேசிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க டெக்னிக்கல் போர்ஷன் ஃபுல்லாக வந்து அவங்க பேசுகிறாங்க. அதனால வந்து அவர்கள் வந்து தமிழக சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து கடந்த காலங்களில் தெலுங்குல பேசியிருக்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்துல 5 மொழிகள், உருது, இந்தி, கன்னடம், தெலுங்கு என ஐந்து மொழிகள், ஆங்கிலம் உட்பட 5 மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இப்போதான் இது வந்து பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு செய்தியும் இருக்கு. இப்போ சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி என்று நினைக்கிறேன், ஓசூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கிறார். பெயரில் சாதிய வேற சேர்த்து வச்சிருக்கிறார். அது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஒன்று, அவருக்கு தமிழே தெரியாது என்று சொல்கிறார்கள், தெலுங்கில் தான் பேசுவார் என்று கூறுகிறார்கள். நான் ஓசூருக்கோ தழி பகுதிகளுக்கோ போகிற போது மேடையிலேயே கன்னடம், தெலுங்கு, தமிழ் எல்லாம் பேசுகிறார்கள். எனவே அந்த பகுதியிலே பல்வேறு மக்களும், அது ஒரு மாநிலத்தின் எல்லையோர மாவட்டம், அங்கே அப்படி கலந்து இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கிற போது தியாகராஜன் அவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவது மீண்டும் மீண்டும் அது திமுகவை குறிவைப்பது தான், வேற ஒன்றும் இல்லை. திமுக உறுப்பினர் ஆங்கிலத்தில் நீங்கள் அப்படி சொல்லல. தியாகராஜன் பேசுனது நான் முழுமையா அது தவறே இல்லை. அதுல இல்ல இன்னொரு விஷயம், இது வந்து உதாரணத்துக்கு இப்போ வேறு மாநிலத்திலிருந்து கூட மக்கள், இப்போ கே ஜே ஜார்ஜ் சமீபத்தில் ராஜினாமா செஞ்சார் கர்நாடகா உள்துறை அமைச்சர், அவர் கேரளாவை சேர்ந்தவர்.
ஸோ அதனால வந்து ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் இன்னொரு மாநிலத்தில் இல்லை ஒரு மொழியை மற்ற மொழியை பேசுபவர் இன்னொரு மாநிலத்தில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடாது ஒரு பதவி வகிக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் இது ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திரு சுபவி சொல்வது போல பிரதானமாக தமிழில் தான் பேசுகிறாங்க. ஏதேனும் ஒரு 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 ஸ்பீச் வந்து ஆங்கிலம் கலந்து இருந்ததோ இல்லை ஆங்கிலத்தில் பேசப்பட்டால் அது வந்து பெரிய தவறாக. கடந்த காலங்களில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டதுன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி சொன்ன விளக்கம் தான், இவர் என்ன பேச போறாருன்னு தெரியாது, கோபிநாத்ங்கிற சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து தெலுங்குல பேசுறாரு. அப்போ அவர் சொன்ன விளக்கம் அவர் என்ன பேசுவார்னு தெரியாது, பேசின பிறகு வேணா மொழி மாற்றம் செய்து கொடுக்கலான்னு. இப்போ அமைச்சர் கூட ஏன் விளக்கம் கொடுக்கல, அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர் தானே விளக்கம் கொடுத்துருக்கணும்னு கேட்கிற போது இவர் என்ன கேள்வி கேட்க போறாருங்கிறது தெரியாது. அதுக்கு ஒரு மொழி நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிற கேள்வியும் எழுது இல்லையா. கோபிநாத்தும் அதே ஓசூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், காங்கிரஸ் சார்ந்தவர் அவர் நான்கு முறை என்று நான் கருதுகிறேன். அதே ஓசூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாலகிருஷ்ண ரெட்டியும் அதே தொகுதி தான். எனவே அந்த எல்லையோர மாவட்டங்களில் எழுகிற சிக்கல் என்று இதை நான் பார்க்கிறேன். ஆனால் சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து நம்முடைய தியாகராயன் வந்திருக்கிறார். எனவே அவர் தமிழில் பேச வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அவருக்கு ஆங்கிலம் இயல்பாக வருகிறது, அவர் படித்த முறை அப்படி இருக்கலாம். அந்த நுட்பமான சொற்களை நிதிநிலை அறிக்கைக்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதை ஒரு பெரிய சிக்கலாக நாம் பார்க்க வேண்டியது. சரி, அடுத்த செய்தி வந்து கருணாநிதி பெயரை குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு, திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு பயன்படுத்தணும், பெயரை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக திமுகவுக்கு இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இது நீங்க எப்படி பார்க்கல? முதல்ல வந்து சட்டமன்றத்தினுடைய நேரம் இத்தகைய காரணங்களுக்காக வீணாக்கப்படுகிறது என்று ரொம்ப வருந்தத்தக்க ஒரு ஒரு விஷயம். ஏன்னா சட்டமன்றத்தினுடைய எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, காவிரி பிரச்சனையோ முல்லை பெரியார் பிரச்சனையோ மீனவர் பிரச்சனையோ எவ்வளவோ விவாதம் செய்ய வேண்டிய ஒரு சட்டமன்றம் இந்த மாதிரி என்ன பேர்ல வச்சு யாரை கூப்பிடணுங்கிறத வந்து வச்சுக்கிட்டு விவாதம் நடத்திட்டு இருக்கிறதோ வந்து ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு விஷயம். இது அடிப்படையா நம்ம பார்க்கும்போது என்ன, சரி ஐதர் ஒரு ரூல் நீங்க வச்சுக்கோங்க, முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர், இது வந்து சிம்பிள். மாண்புமிகு திரு மு கருணாநிதி, மாண்புமிகு செல்வி ஜே ஜெயலலிதா, சிம்பிள். ரெண்டு பேருக்கும் ஒரே ரூல் வச்சுட்டா பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்கல் உருவாகுவதற்கான சூழல் ஏற்படுவது எதனால வந்து, ஏற்கனவே வந்து திரு துரைமுருகனா தான் சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே வந்து நம்ம ஒத்துக்கிட்ட விஷயம் தானே, முன்னாள் முதலமைச்சரும் தற்போது இருக்கிற முதலமைச்சரும் தான் நம்ம வைத்திருக்கிறோம் அந்த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் வந்து மாறி இருக்கிறதா அப்படிங்கறத கேள்வி நேரத்தில் எழுப்பியிருக்கிறார். ஸோ இதுவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி விவாதம் செய்வதற்கான இது வந்து அசம்பிளியில் இவ்வளோ நேரம் வீணாக்கப்பட்டிருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். உங்களுடைய கருத்து? பொதுவாக நண்பர் ராமன் அவர்கள் சொல்வது போலத்தான் பெரும்பான்மையானவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் இதற்குள் ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது, ஒரு சமூக வரலாறு இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. பெயரில்ல என்ன இருக்கு என்று நாம் சொல்கிறோம். கவிஞர் பழனி பாரதி ஒரு கவிதையில் எழுதுவார், பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது என்று எழுதுவார். அதற்குள்ளே ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவில் மிஸ்டர் பிரசிடென்ட் என்றோ மிஸ்டர் ஒபாமா என்றோ பேசுவது மிக எளிதாக இருக்கிறது, எல்லாரும் பெயர் சொல்கிறான். இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி பெயரே சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய சமூக வரலாறும் தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாறும் வேறு வேறானவை. இங்கே ஒரு சமத்துவம் இருந்ததில்லை. எனவே ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே பட்டப்பெயர்களும் பெயர்களும் அடைமொழிகளும் வேண்டும், மற்ற மனிதர்களையெல்லாம் சாதாரணமாக பெயர் சொல்லி அடைக்க வேண்டும் என்று இருந்த கட்டம் இங்கே இருக்கிறது. இன்னமும் நான் வெளிப்படையாக சொன்னால் இந்த சமூக அமைப்பு எப்படி இருந்தது, ஒரு 8 வயது பையன் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததினால இன்னொரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்த ஒரு பெரியவரை 60 வயது பெரியவரை பெயர் சொல்லி அடைக்கிற ஒரு இழிவான மரபு இங்கே இருந்தது. அது வெறும் மரபல்ல, இழிவான மரபு இங்கே இருந்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் சங்கராச்சாரியாரை யாராவது பெயர் சொல்கிறார்களா? பெரியவாள் சின்னவாள் பரமாச்சாரியாள் என்று நீங்கள் சொல்லுகிற போது ராஜாஜியை யாராவது அவருடைய பெயரை சொல்லி திரு ராஜகோபால்னு சொல்கிறோமா? ராஜாஜி என்பது ஒரு அடைமொழியும் சேர்ந்தது தானே. நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லுகிற போது நீங்கள் பாரதியார் என்று தானே சொல்லுகிறோம், பாரதியார் இயற்பெயர் இல்லையே. கவிஞர் சுப்பிரமணியம் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? எனவே பாரதியார் என்பது அடைமொழி. அவர்களுக்கெல்லாம் அடைமொழி இருக்கலாம் என்றால் அறிஞர் கலைஞர் நாவலர் கவிஞர் என்று எங்களுக்கும் அடைமொழி இருக்கலாம் என்று ஒரு சமூக மாற்றத்தின் போக்கில் எழுந்ததுதான் இந்த பட்டப்பெயர்கள். எனவே இந்த பட்டங்கள் என்பவை ஒரு தனி மனிதனை உயர்த்துகின்றவை இல்லை, ஒரு சமூகத்தை ஒடுக்கப்பட்டு கிடந்த ஒரு சமூகத்தின் எழுச்சியின் அடையாளம் அதுதான். அதுதான் பெயர், அதுதான் தோளில் கிடந்த துண்டு, இடுப்பில் தான் கட்டணம்னு துண்டு சொன்னபோது
இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோடில் போட்டபோது ஒரு சமூக மாற்றம் வந்ததில்லையா? எனவே துண்டு போடுவது போடாமல் இருப்பது அவரவர் விருப்பம் என்றாலும் துண்டு போடுவதற்குள் ஒரு சமூக வரலாறு இருக்கிறது. பெயர்களை சொல்வது இதை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தின் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஒரு அக்ரிமெண்ட் அவுட் சைட் ஐ மீன் அசம்பிளி ஸ்பீக்கர் ரூம்ல அவங்க மீட்டிங் போட்டு முன்னாள் முதலமைச்சரை எவ்வாறு அழைக்க வேண்டும், இந்நாள் முதலமைச்சரை எவ்வாறு அழைக்க வேண்டும், ஒரு ஒருமித்த கருத்து வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆக போகிறது? நான் திரு சுபவி சொல்ற கருத்து வந்து அடைமொழி இருக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறது அது ஒரு தனி டிபேட். ஆனால் இரண்டு பேருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. நீங்க இவரை வந்து நீங்கள் கலைஞர் என்று அழைக்க வேண்டும் என்றால் முதலமைச்சரை புரட்சி தலைவி அம்மா என்று அழைப்பதில் அவர்கள் கேட்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அப்புறம் அந்த மாதிரி அந்த ரெண்டு டேர்ம்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. இல்ல இவரை பேர் சொல்லி வைப்பது அழைப்பது என்றால் முதலமைச்சரையும் பேர் சொல்லி அழைப்பது. சீ என்ன சொல்றேன், லெவலா ரெண்டு ரெண்டு விஷயத்திலையும் ஒரு சமம் சமநிலை ஏற்பட்டால் நீங்க அதுக்குள்ள நீங்க அக்ரிமெண்ட் எப்படி வேணா போட்டுங்க. நீங்க அடைமொழி வைக்கணுமா வேணாமாங்கிறது அது ஒரு தனி விவாதம். அதுல ஒரு செய்தி, இப்ப நீங்க நண்பர் ராமன் என்ன சொல்லுகிறாரோ அதுதானே திமுகவின் நிலைப்பாடு. நீங்க இரண்டு பேரையும் பொதுமைப்படுத்தாதீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? இரண்டு பேரையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் என்றும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர், பக்தவச்சலம் முன்னாள் முதலமைச்சர். அதை தெளிவுபடுத்துவதற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என்றும் இந்நாள் முதலமைச்சர் என்றும் சொல்ல வேண்டும். இரண்டு பேரையும் அப்படி பெயர்களால் இல்லாமல் அவர்களுடைய வயது அனுபவம் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற மக்கள் செல்வாக்கு எல்லாவற்றையும் கருதி பெயர் சொல்லி இரண்டு பேரையும் அழைக்க வேண்டாம் என்றுதான் திமுக கழகம் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக முதலமைச்சரை மட்டும் இன்றைய முதலமைச்சரை மட்டும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது, மற்றவர்களை அழைப்போம் என்று சொல்வதில் தான் வேறுபாடு இருக்கிறது. எனவே நண்பர் ராமனின் அறிவுரை ஆளுங்கட்சிக்கு மட்டும் கேட்கிறேன். வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு விவாதம் நடக்குமா? என்ன பேரை வச்சு முன்னாள் முதலமைச்சரை அழைப்பது, என்ன பேரை வச்சு முதலமைச்சர் அழைப்பது? மாநிலத்திலேயாவது சமூக பின்புறம் இருக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து இதை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் விவாதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இது. இல்லை ஐந்து நிமிடத்தில் ஒரு ஒரு ரெண்டு தரப்பும் உட்கார்ந்து ஸ்பீக்கரோட பேசி இல்ல முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரோட அவங்க இண்டிவிஜுவலா கலந்து பேசி ஒரு சுமூக உடன்பாட்டுக்கு அவங்க சொல்லுவதை நான் ஏற்கிறேன். ஐந்து நிமிடம் கூட தேவையில்லை, இரண்டே நிமிடங்களில் தீர்வுக்கு கொண்டு வந்த விடலாம். யார் செய்ய முடியும் என்றால் ஆளுங்கட்சி தான் செய்வார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.